முதல் அரையிறுதி மேட்ச்ல ஆப்கான் அணியை அபாரமா வீழ்த்தி சவுத் ஆப்பிரிக்கா அணி முதல் முதல்ல அரையிறுதி போயிருக்காங்க. இந்த மேட்ச்ல எப்படி ஆப்கான் தோத்தாங்க, எதனால சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்க, இந்த போட்டியில என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மேட்ச்ல டாஸா வெற்றி பெற்ற ஆப்கான் கேப்டன் ரஷித் கான் பந்து வீச்சு தேர்வு செய்யாம பேட்டிங்கை தேர்வு செய்தது முதல் தவறா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த பிச் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருந்தும் தைரியமா ரஷித் கான் இந்த முடிவு எடுத்தது அந்த அணி மோசமா விளையாட காரணமா அமைஞ்சிச்சு. ஸோ ஆப்கான் அணி முதல்ல பேட்டிங் விளையாண்டாலும் அந்த அணியுடைய தொடக்கம் மோசமா இருந்துச்சு. முதலா குர்பாஜி 3 பாலுக்கு டெக் அவுட்ல, மார்க்கோ ஜாக்சன் போட்ட பால்ல கேஷ் கொடுத்துட்டு வெளில போக, இப்ராஹிம் 5 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது ரபடா போட்ட பால்ல கிளீன் போல்ட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. இந்த வேர்ல்டு கப்ல இந்த 2 பேட்ஸ்மென்கள் தான் ஆப்கான் அணிக்காக அதிக ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்படியாப்பட்ட பேட்ஸ்மென்கள் அரையிறுதி போட்டியில சேர்ந்தே 2 ரன் அடிச்சது இந்த மோசமான தோல்விக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. அதுதான் வந்த குர்பாஜி நபி 8 பாலுக்கு 9 ரன் அடிச்சு மார்க்கோ ஜாக்சன் போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டு வெளில போக, அஜமதுல்லா 12 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது ஆண்டிஸ் நோக்கியா போட்ட பால்ல ஸ்டூப்ஸ்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். இந்த மேட்ச்லேயே அஜமுல்லா தான் அதிக ரன் ஆப்கான் அணிக்காக அடிச்சிருக்காங்க. அடுத்ததா வந்து அனுபவம் வாய்ந்த நபி 3 பாலுக்கு டெக் அவுட்ல ரபடா போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டு வெளில போக, அடுத்ததா வந்த கரீம் 13 பாலுக்கு 8 ரன்லையும், ரஷித் கான் 8 பாலுக்கு 8 ரன்லையும், நூர் டெக் அவுட்லையும், நவீன் உலக 2 ரன்ல கடைசி விக்கெட் அவுட் ஆக, ஆப்கான் 11.5 ஓவர் முடிவுல 10 விக்கெட்ல இப்படிக்கு 56 ரன் மட்டும் அடிச்சு ஆப்கான் அணி T20 கெரியர்லேயே லோயஸ்ட் டார்கெட் இந்த மேட்ச்ல அடிச்சு அரையிறுதியில சொதப்பியிருக்காங்க. இதற்கு பிச் முக்கிய காரணம். பிச் முழுக்க முழுக்க ஃபாஸ்ட் பவுலருக்கு சாதகமா 2 பக்கமும் ஸ்பிங் ஆனதுனால எதிரணியில எல்லா பவுலர்களும் 145 கிலோமீட்டர் வேகத்துல பந்தி வீசினதுனால ஆப்கான் பேட்ஸ்மென்கள் அதை எதிர்கொள்ள முடியாம தனேறி அவுட் ஆயிட்டாங்க. எதிரே பந்துவீச்சு தரப்புல மார்க்கோ ஜாக்சன் 3 ஓவர் வீசி வெறும் 14 ரன்களை விட்டு கொடுத்த 3 விக்கெட்டும், ரபாடா 3 ஓவர் வீசியோடு மேடம் ஓவர் போட்டு 14 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், ஆண்டிஸ் நோக்கியா 3 ஓவர் வீசி 7 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், சம்சி 1.5 ஓவர் வீசி 6 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா அணி எஸ்டா ரன்னே 13 ரன்களுக்கு மேல கொடுத்தாங்க. ஆனா ஆப்கான் அணி பேட்டிங் தரப்புல அஜமுதுல்லா 10 ரன் தான் அடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு எஸ்டா தான் இந்த மேட்ச்ல அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்கு ஆப்கானுக்கு. பின்னர் கிளம்பிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணியில குண்டன்டிகா 8 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது ஃபர்கி போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டு வெளில போனாலும் மார்க்கரம் வந்தோடனே ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பார். ஸோ ரஷித் கான் ரிவ்யூ எடுக்காம போனதுனால அந்த சாசம் கைமீறி போயிருக்கும் ஆப்கானுக்கு. இதனால சவுத் ஆப்பிரிக்கா அணி 8.5 ஓவர் முடியல 1 விக்கெட்ல போயிருக்கு 60 ரன் அடிச்சு 9 ரன் வித்தியாசத்துல அபாரமா ஜெயிச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் தரப்புல மார்க்கரம் 23 ரன்னும் ரீசன் ஹென்ரி 29 ரன் அடிச்சிருப்பாங்க. சோ சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க ஹிஸ்டரியிலேயே முதல் முதல்ல அரையிறுதியில ஜெயிச்சு ஃபைனலுக்கு தகுதியாயிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் அணி இந்த வேர்ல்டு கப்ல பல முக்கிய அணிகளை வீழ்த்தி அரையிறுதிக்குள்ள என்ட்ரி ஆனாலும் அரையிறுதி போட்டியில அந்த அணி பண்ண தப்புனால தோத்துருக்காங்க. ஸோ ரஷித் கான் மட்டும் டாஸை வெற்றி பெற்று பந்து வீசி ஒரு 120 ரன்குள்ள ஆப்கானை சுருட்டி சூப்பரா பேட்டிங் விளையாண்டுருந்தா ஆப்கான் ஜெயிச்சு ஃபைனல் கூட போயிருக்கலாம். ஆனா அந்த தப்பை ஆப்கான் பண்ணதுனால மோசமா தோத்துருக்காங்க. ஸோ இது போல T20 வேர்ல்டு கப்ல எந்த ஒரு அணியும் அரையிறுதியில தோத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான முறையில ஆப்கான் தோத்துருக்காங்க. ஆப்கான் T20 கெரியர்லேயே இது ஒரு மோசமான தோல்வி அவங்களுக்கு, அந்தளவுக்கு ஒரு மோசமான தோல்வியாக மாறி இருக்கு. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா அணி இதுவரையும் ஒரு போட்டி கூட தோக்காம அரையிறுதியில் ஆப்கானை அபாரமாக ஜெயிச்சு எங்களுக்கு தாண்டா வேர்ல்டு கப்னு ஃபைனலுக்கு போயிருக்காங்க. இன்று இரவு நடக்க போற இந்திய விசஸ் இங்கிலாந்து 2வது செமிஃபைனல் மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க 29ஆம் தேதி சவுத் ஆப்பிரிக்கா கூட ஃபைனல்ல மோதுவாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, சவுத் ஆப்பிரிக்கானுடைய இந்த மோசமான தோல்விக்கு காசை ஜெயிச்சு பந்தி வீசாததான் காரணமா? ஸோ ஆப்கானுடைய இந்த தோல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் 2024 T20 உலகக்கோப்பை ஃபைனல்ல மோத வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கவனம் லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.